பிரகாசித்து ஜொலிக்கும் பெண்கள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை மறுபடியும் அன்போடு வரவேற்கிறேன். சீக்கிரம் உங்கள் டீயோ காஃபியோ கையில் எடுத்துக்கங்க, இல்லைன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸை எடுத்துக்கங்க. ரிலாக்ஸ்டாக உட்காந்து எங்கள் கூட கொஞ்சம் நேரத்தை நீங்கள் செலவு பண்ணுங்கள். நாங்களும் இங்கே டீயோட தயாராக இருக்கிறோம். தேவனாகிய ஆண்டவர் இந்த கடைசி நாட்களுக்காக வச்சிருக்கிற சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற தலைப்பு கீழ்ப்படிதல். இப்போது பார்த்தீங்கன்னா தேவன் விரும்புகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அது கீழ்ப்படிதல். ஆமாம், இப்போது நமக்கு இதை குறித்து நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். கீழ்ப்படிதல் உங்கள் வாழ்க்கையில் என்ன நல்லதை ஏற்படுத்தியிருக்கு, அதே போல் ஆண்டவருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்ததுனால உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, அந்த அனுபவத்தை சொல்லுங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடந்ததுனால எனக்கு அவரோட பிரசன்னத்தை உணர முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அப்போ நம்மளோட சிந்தனை ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏன்னா அவர் நமக்காக இருக்காருன்றது தெரியும் போது ரொம்ப சந்தோஷமும் நிறைவோ ஏற்படும். நமக்குள்ள அந்த சந்தோஷம் அன்பு நிறைவாக இருக்கிற நேரத்தில் நம்ம குடும்பத்தாரோடவும் சமூகத்தோடவும் சுமூகமான நிலவரத்தில் இருப்போம். அங்கே ஒரு சமாதானம் நிலவும். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு வாக்கியம் ஞாபகத்துக்கு வருது. பாதைகள் இனிமையாக இருக்கும் பொழுது நம்முடைய மனசு ஒரு தேன் கூட்டை போல இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றியும் சமாதானமும் இருக்குமா. நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளையும் மேன்மைப்படுத்துவார். அப்படி ஒருவேளை நாம் அவருக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டோன்னா அவர் நம்மளோட சிந்தனைகளை வேறு மாதிரி ஆக்குறாரு. நாம் எடுக்கிற முடிவுகள் தவறாகுது. அந்த நேரத்தில் நாம் உலகபூர்வமாக நடந்துக்க ஆரம்பிக்கிறோம். அதனால தான் நம்ம எப்பவுமே தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆமென். ரொம்ப அருமையான சில நல்ல விஷயங்களை எங்ககிட்ட சொன்னீங்க. அப்படியான அனுபவங்கள் எனக்கும் ஏற்பட்டிருக்கு. சரி, நீங்க சொல்லுங்க. கீழ்ப்படியாமல் போனதுக்காக ஏதாவது நடந்திருக்கா, நீங்க சொல்லுங்க. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சொல்லணும்னா, நான் ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு கீழ்ப்படியாம இருந்தது கிடையாது. அதனால வரக்கூடிய ஆபத்துகள் எனக்கு தெரியும். அதுவும் இல்லாம அவருக்கு கீழ்ப்படியாம இருக்க முடியாது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது நடக்கிற முதல் விஷயம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கற பாதுகாப்பு தான். நீங்க நிலையான வாழ்க்கை வாழ முடியும். துன்பங்கள் உங்க பாதையில வந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலா இருப்பாரு. சரியா சொன்னீங்க. அப்படியான சூழ்நிலைகள்ல நான் ஆண்டவருக்கே மகிமைன்னு சொல்லிட்டு வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆண்டவருக்கு கீழ்ப்படிறதுனால எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் அது. இன்னொரு விஷயம், அநேக நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில நம்ம இந்த மாதிரியே யோசிச்சிருக்கலாம். எதுக்காக அவருக்கு கீழ்ப்படியணும்னு ஆண்டவர் விரும்புறாரு, எதுக்காக அவர் சொல்றத நாம செய்யணும்னு நினைக்கிறாரு, இந்த மாதிரி நமக்கு தோணலாம். என்னைக்காவது நீங்க யோசனை பண்ணிருக்கீங்களா, ஏன் ஆண்டவர் இதை செய்யாத அதை செய்யாத இங்க போகாத அங்க போகாதேன்னு எதுக்காக சொல்றாரு, ஏன் ஆண்டவர் எதுக்காக இதையெல்லாம் விரும்புறாரு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. அதாவது நாம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நமக்கு அதுக்கான ஒரு கைமாறு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம கீழ்ப்படிதல்ல நாமளும் ஆண்டவராகிய இயேசுவை போலவே இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அந்த மாதிரியான ஒரு குணம் நமக்குள்ள இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. சரி, அதுதான் உண்மை. ரொம்ப சரியா சொன்னீங்க. கீழ்ப்படிதலை பத்தி பேசும்பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, அதாவது அதை பத்தி தியானிக்கும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பிதாவாகிய தேவன் நடந்துகிட்டதை பார்த்துதான் இயேசுவும் நடந்துகிட்டாரு. கர்த்தர் தாம் கூறிய வார்த்தைகளுக்கு உண்மையா இருந்தாரு. அதே போல கர்த்தருக்கு நாம இயேசுவின் போன்ற சாயல்லையும் அவரோட குணங்களையும் பெற்றிருக்கணும்னு நினைச்சாரு. நாம இயேசுவுக்கு கீழ்ப்படைஞ்சு நடக்கும் பொழுது பிதாவாகிய தேவனுக்கும் கீழ்ப்படைஞ்சு நடக்கிறோம். இதை நாம நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் பொழுது ஆவியானவர் நம்மள இயேசுவ போல மாத்துறாரு. இதுக்கு கைமாறா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, அவருடைய சமாதானம் நமக்கு முழுமையா கிடைக்குது. அதே போல நம்மளோட ஜப வாழ்க்கையிலயும் ஒரு முன்னேற்றம் தெரியுது. நாம ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது நம்மளோட ஜபம் எப்படி இருக்கு, அதுல எந்தவித குறையோ குற்றமோ இல்லாம முழுமையான ஜபமா அது மாறுது. மற்றவங்களுக்காக நம்ம உண்மையா பறிஞ்சு பேசுறோம். நம்மளுடைய விண்ணப்பங்கள் வீணா அப்படியே காத்துல கரைஞ்சு போறது கிடையாது. அதனாலதான் நிச்சயமா கீழ்ப்படிதலுக்கு கைமாறு ஆண்டவர் கிட்ட இருந்து கிடைக்குது. அவை பரலோகத்தின் கைமாறுகள். ஆமா, எனக்கும் நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ஆண்டவரிடத்துல நெருங்கி வந்திருந்த அந்த
ஆரம்ப கால நாட்கள்ல இந்த உலகப்படியான விஷயங்கள் எல்லாவற்றிலிருந்தும் முழுமையா நான் வெளியே வர வேண்டியிருந்தது. அதை நான் கடந்து வரும்போது எனக்கு தோணுச்சு, எதுக்காக பிதாவாகிய ஆண்டவருக்கு இந்த கீழ்ப்படிதல் அவ்வளவு முக்கியம்னு. நான் என்ன நினைச்சேன்னா, சில அப்பா அம்மாக்கள் சொல்லுவாங்களே நான் சொல்றத இப்படி செய்யின்னு, ஒருவேளை அது அப்படி இருக்குமோன்னு நான் நினைச்சேன். உங்க அப்பா அம்மா சில சமயங்கள்ல உங்ககிட்ட சொல்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி இருக்கீங்களா? ஆனா ஆண்டவருடைய குணம் அப்படி இல்லை, அவர் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டார். அதுக்கான தெளிவை அவர் நமக்கு தருவார். உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னா, நாம அந்த வேதங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு ஆண்டவரோட அருமையான ஒரு உறவு ஏற்படுது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைகள் அவருடைய சிந்தனைகள், அப்போ அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத நாம புரிஞ்சுக்கிறோம். அவருடைய மனதிலும் இருதயத்திலும் நம்மை குறித்து என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதன் பிறகு ஆவியானவர் வேதாகம வார்த்தைகளின்படி ஆண்டவருடைய மனதை தேடுபவர், பிதாவாகிய ஆண்டவர் எதுக்காக இதையெல்லாம் செய்யறாருங்கிறத நமக்கு முழுமையா வெளிப்படுத்துறாரு. எனக்கு அதுல ஒரு அருமையான செய்தி கிடைச்சது. அது மட்டும் இல்லாம எல்லா கேள்விகளுக்கும் அது விடையாக இருந்தது. என்னோட முழு இருதயத்தோட நான் வேதாகம வசனத்தை வாசிக்கும் போது அதை உணர்ந்தேன். எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. அதுக்கு முன்னால நான் நிறைய தடவை அந்த வசனத்தை வாசிச்சிருக்கேன், ஆனா அந்த தடவை அந்த வசனத்துல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இது என்ன எனக்கான வெளிப்பாடான ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆமான்னு சொன்னாரு. ஓ, அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவர் என் கூட பேசுறாருன்னு. ஆண்டவரே இதை பத்தி அதிகமா சொல்லுங்கன்னு கேட்டேன். நீ கீழ்ப்படிதலை பத்தி என்கிட்ட கேட்டல்ல அப்படின்னாரு. நானும் ஆமான்னு சொன்னேன். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நான் ஏன் கீழ்ப்படிதலை அதிகமா விரும்புறேன்னா, நான் வார்த்தைகளோட வெளிப்பாட கொடுக்கும் பொழுது நான் என்ன சொல்றேங்கிறத நீ புரிஞ்சுக்கிற. சரியா சொல்லி, நீ என்ன உண்மையா நேசிக்கிறதா இருந்தா அது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தாங்கிறத நீ நல்ல விதமா புரிஞ்சுக்குவ. ஆமா, அது உண்மைதான். அது உன்னுடைய நன்மைக்குத்தாங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கல. இது எவ்வளவு அருமையான ஒரு விஷயங்கிறத நான் அப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கீழ்ப்படிதல்ல தான் ஆண்டவருடைய அன்பு முழுமையா இருக்கு. இந்த கீழ்ப்படிதல்ங்கிற விஷயத்துல தான் எல்லாமே அடங்கி இருக்கு. கீழ்ப்படிதல் மட்டும் தேவைன்னு அவர் விரும்பல. அதுக்கு மேல ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதுனால கிடைக்கும் நன்மைகள் அவருக்கு நல்லாவே தெரியும். கீழ்ப்படிதலை குறித்து எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன வெளிப்பாடு தான் இது. சரி, இப்போ கீழ்ப்படிதலை பத்தி நான் வாசிச்சுக்கிட்டு இருந்தப்பதான் அந்த உரையாடல அங்கிருந்து ஆரம்பிச்சேன். இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கிறத நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். இதை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடுகளையும் சொல்லுங்க. அதுக்கு முன்னால கீழ்ப்படிதலை பத்தி கிடைக்கக்கூடிய நன்மைகளை பத்தி சொல்லும் பொழுது, கீழ்ப்படிகிறதுனால நமக்கு கிடைக்கிற முதல் கைமாறு ரட்சிப்பு. இதை குறித்து வேதாகமத்துல கூட ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அது ரோமர் 5:19 நினைக்கிறேன். உங்களை யாராவது இந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கிறேன். ரோமர் 5:19 என்ன சொல்லுதுன்னா, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். இது ஆண்டவருடைய மிக முக்கியமான வார்த்தைகள். ஆமா, ஒரு மனிதன் கீழ்ப்படியாததுனால அங்க அநேக மக்கள் பாவிகளாக்கப்படுறாங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் தனக்குள்ள இருக்கிற குணம் என்ன ஆகுதுன்னா, அப்படியே தலைமுறை தலைமுறையா ஒவ்வொருவர் மீதும் வந்துகிட்டு இருந்திருக்கு. ஏனென்றால் அநேக மக்களுடைய தந்தையாக இருந்தவர் தான் அந்த பாவத்தை செஞ்சிருக்கார். அப்படி அவர் பாவம் செஞ்சதுனால அவருடைய தலைமுறையினர் அதே மாதிரியான, ஆமா, அவங்க பாவம் செய்யறாங்க. அவரால் அவங்க பாவம் செய்ய தள்ளப்படுறாங்க, பாவம் செய்யற மனநிலைக்கு ஆளாகிறாங்க இல்லையா? ஆமா. சரி, அதை தொடர்ந்து ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அடுத்ததா இங்க ஆண்டவருடைய அன்பின் வெளிப்பாடு நமக்கு கிடைக்குதா? ஆமென். சரியா சொன்னீங்க. இந்த இடத்துல இப்படியான ஒரு சூழ்நிலைய முற்றிலுமா ஒரு மாற்று சூழ்நிலைக்கு கொண்டு வந்தது யாரு? அதாவது பாவிகளை நீதிமான்களா மாத்தினது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் உண்மை. ஆமா, நமக்கு அந்த வாய்ப்பு தரப்பட்டிருக்கு இல்லையா? ஆமா, மறுபடியும் நாம நீதிமான்களா மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆண்டவருடைய திட்டத்திற்கு நாம மீண்டுமாய் திரும்புவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு அது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் நீதிமான்களாக மாற முடியும். ஆமா, எவ்வளவு எவ்வளவு அற்புதமான பரிசு அது. உலக மக்கள் அனைவரும் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமா, அதாவது
குறுக்கு வழியிலான புரிதல்கள், அதை போல நேர்மாறான எண்ணங்கள், நம்முடைய செயல்கள், சொற்கள் எல்லாமே நன்மை கொடுப்பவைகளாக நிச்சயமாக மாற முடியும். அது மட்டும் இல்ல, இதுதான் ஆண்டவருடைய அன்புக்கு இருக்கிற வல்லமை. ஆமா சொல்லுங்க. அது மனிதர்களை மாற்றக்கூடியது. நான் சில நாட்களுக்கு முன்னாடி வேதாகமத்தை வாசிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் அற்புதமான ஒரு விஷயத்தை நான் உணர்ந்தேன். வேதாகம் முழுவதுமே, அதாவது ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும், தேவனுடைய அன்பை நமக்காக காட்டுது. நிச்சயமா, அது முழுவதுமே அவரோட அன்பு தான். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு வேதாகம வசனம் நினைவுக்கு வருது. தேவனுடைய ஒரே குமாரனான இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு இவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனம் என்னுடைய சிந்தனைய முற்றிலுமா அப்படியே மாத்திடுச்சுந்தான் நான் சொல்லுவேன். ஆண்டவர் நம்ம மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காருங்கிறத இந்த வசனம் நமக்கு காட்டுது. ஏன்னா அவரு நம்மள படைச்சவரு, அவருக்கு நம்மளை பிடிக்கும். அதனால அவரு நம்மளை விட்டுட மாட்டாரு. நம்மளை ரட்சிக்க அவரு என்ன வேணும்னாலும் செய்வாரு. அதனாலதான் மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய ஒரு தியாகத்தை நமக்காக செஞ்சாரு. தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தாரு. நாம எல்லாரும் நிச்சயமா மறக்க முடியாத விஷயமா இருக்கு. நீங்க பேசும்பொழுது ஒரு அருமையான காரியத்தை குறிப்பிட்டீங்க. அநேக மக்கள் இப்படி யோசிக்கலாம், எப்படி ஆண்டவர் தன்னுடைய குமாரனுக்கு இப்படியான நிலைமையை கொடுக்கலான்னு, எப்படி அவரை சாவுக்கு ஒப்பு கொடுக்க முடியும்? இது ஒரு நல்ல கேள்வியும் கூட. ஆனா இதுல உண்மை என்னன்னா, பிதா தன்னுடைய குமாரனை சாவுக்கு ஒப்பு கொடுக்கல, அவருடைய குமாரன் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆமா, குமாரன் சொன்னாரு, இந்த மக்களை நான் மணமுடிக்கணும், இந்த மக்கள் எனக்கு மனவாட்டியா இருக்கணும்னு சொன்னாரு. இவர்களுக்காக என்னுடைய உயிரை கொடுக்க நான் தயார். ஆமா, இங்க கர்த்தர் கொடுமையா நடந்துகிட்டாரா என்ன? இல்ல, குமாரன் மேல இந்த உலக மக்களை தன்னுடைய மனவாட்டியா ஏத்துக்கிற அளவுக்கு யார் அவங்கள நேசிப்பாங்கன்னு தான் கர்த்தர் அவங்கள தேடினாரு. அப்பதான் குமாரன் சொன்னாரு, இதோ நான் இருக்கிறேன். இது எவ்வளவு பெரிய கீழ்ப்படிதல் பாத்தீங்களா? கீழ்ப்படிதலுக்கு அவர் தான் மிகச்சிறந்த உதாரணம். சரியா சொன்னீங்க. நீங்க குறிப்பிட்ட அந்த பரிமாற்றத்தின் மூலமா என்ன நடக்குதுன்னா, நாம பாவத்துல இருந்து மீட்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள மீண்டுமா நாம பிரவேசிக்க இது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தருது. அருமையா சொன்னீங்க. நாம அநேக காரியங்கள் செய்யும்படிக்காக ஆண்டவர் நமக்கு ஊக்கத்தை கொடுக்கலாம். ஆனா நாம அத நம்ம வழியில செய்ய நினைக்கலாம், அத நமக்கு ஏத்த மாதிரி அமைச்சுக்க ஆசைப்படலாம். இது ரொம்ப கடினமா இருக்கு, இது எனக்கான அழைப்பு இல்ல, இதை என்னால பண்ண முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நீங்க இருந்திருக்கிறீங்களா? ஏன் சொல்றேன்னா, மனிதனுடைய இயல்பு அந்த மாதிரி காரியங்களை செய்ய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நாம தயாரா இல்லாத நேரத்துல நாம ஆண்டவரை விட்டோ இல்ல அவருடைய வார்த்தைகளை விட்டோ விலகி இருக்கலாம். இத பத்தி சொல்லணும்னா, நிச்சயமா இது நல்லதுன்னு எனக்கு தோணல. நிச்சயமா இதை ஏத்துக்க முடியாது. நாம தேவனுடைய வார்த்தைகளை நிச்சயம் கேட்டாகணும். நம்மையும் இந்த உலகத்துல இருக்கிற அநேக மக்களையும், குறிப்பாக பெண்களையும், நம்முடைய ஆண்டவர் வழக்கத்திற்கு மாறான செயல்களை செய்யணும்னு விரும்புறாரு. சிலர் அத தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வராதுன்னு நினைக்கிறாங்க. சிலர் அது தன்னுடைய உயிருக்கு ஆபத்தா முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனா இதுல அற்புதமான விஷயம் என்னன்னா, ஆண்டவர் நம்ம கிட்ட கருணைய பொழியாம இந்த மாதிரி வேலைகளை எதிர்பார்க்கறது இல்ல. ஆமா, அதனால ஆண்டவர் இங்க பிரச்சனை இல்ல. இல்ல, தேவனுக்கு எப்பவும் பிரச்சனை, தேவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பிரச்சனை எல்லாமே நமக்குள்ளாகத்தான் இருக்கு. நாம தான் நமக்கு முதலிடம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதனால நாம ஆண்டவருடைய அநேக ஆசீர்வாதங்களை இழக்கிறோம். ஆமா, உண்மைதான். ஆமா, ஆமே. உங்க எல்லாருக்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கும். வாழ்க்கையில நான் ஒரு கட்டத்தை கடந்து வரும் பொழுது எந்த ஒரு விஷயங்களும் நாம நினைக்கிற மாதிரி நடக்கவே நடக்காது. நாம நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களால விரக்தி அடையலாம், நம்ம குடும்பத்துல நடக்கிற விஷயங்களுக்காக விரக்தி அடையலாம், இல்ல வேற யார் மூலமாவோ வேலையிலேயோ விரக்தி அடையலாம்.
அந்த மாதிரி நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொஞ்சம் சோர்வடைஞ்சு போகிறது இயல்பு தான். அப்படி அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? அப்படி ஒரு பிரச்சனைக்குள்ள நாம் மூழ்கி வெளியில் வர முடியாமல் சில நாட்கள் நாம் அப்படியே தவிச்சு கிடந்திருப்போம் இல்லையா? ஒவ்வொருத்தரும் அவங்களோட வாழ்க்கையில் இப்படியான ஒரு கட்டத்தை கடந்து தான் வர்றாங்கன்னு நாம் சொல்லணும். மற்றவங்க தனக்கு எதிராக என்ன தவறு செஞ்சுருக்காங்கங்கிறத விட்டுட்டு அந்த தவறுக்கு நாம் என்ன செய்யணும்னு தான் பார்க்கணும். என்ன சொல்கிறீங்க? நானும் அப்படியான நேரங்களில் சோர்ந்து தான் போயிருக்கேன். அப்போது என்னோட முகத்தில் சிரிப்பை பார்க்கறது ரொம்ப கடினமாக தான் இருந்தது. அப்போது ஆண்டவர் என்னை வேறு விதமான காரியங்களை செய்யன்னு சொன்னார். நீங்கள் எப்போவாவது சோர்வாக இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆராதிக்க சொல்கிற அனுபவம் ஏற்பட்டிருக்கா சொல்லுங்கள். ஆமாம், அப்போ நீங்கள் ஜீவனே இல்லாமல் இப்படி கை தட்டி தான் பாடல்களை பாடியிருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய இருதயம் அதுக்கு தயாராக இல்லைன்னு தான் அர்த்தம். இல்லை, நான் இன்னும் ஆண்டவர் ஆழமாக நேசிக்கணும்னு நீங்கள் நினைக்கும் பொழுது மேகங்கள் உங்களை அப்படியே தூக்கிட்டு போகிறது மாதிரி உணர்வீங்க. அதை விட ஒரு சந்தோஷம் இருக்க முடியாது. அப்படி ஒரு அனுபவத்தை நான் உணர்ந்திருக்கேன். கூடாத காரியங்களை கூட நான் செஞ்சு முடிக்கிறதுக்கு உண்மையிலேயே இதுதான் துணையாக இருக்குது. இதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் கிடையாது. கீழ்ப்படுகிறதுனால கிடைக்கிற சந்தோஷம், நம்ம இருதயத்தில் இருக்கிற அந்த சந்தோஷம் அப்படியே பெருக்கெடுத்து மேலே வரும். அந்த சந்தோஷத்தில் நான் நடனம் கூட ஆடியிருக்கேன். நான் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறேன்? அதுக்கு காரணம் ஆண்டவர் கீழ்ப்படிதல்ங்கிற அந்த சந்தோஷத்தை என்னுடைய இருதயத்துக்குள்ளே முழுமையாக நிரப்பியிருக்காரு. கீழ்ப்படுகிறதுனால நமக்கு கிடைக்கிற நன்மைகளில் இதுவும் ஒன்று, சந்தோஷம். மற்றவங்க நமக்கு செய்யக்கூடிய ஒரு காரியத்தினால நம்மளுடைய மனம் சோர்வாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த நேரத்தில் தான் நாம் சோதிச்சு பார்க்கணும் எங்கே நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனோன்னு. ஏன்னா கீழ்ப்படியாமை உங்களுக்கு திருப்பி என்ன கொடுக்க போகுது? துக்கத்தை தான். உண்மை, அதனால தான் நீங்கள் சோகமாக இருக்கிறீங்க. நாம் மனம் விட்டு பேசும்பொழுது இன்னொருத்தரோட இருதயத்தை புரிஞ்சுக்கிறோம். கீழ்ப்படியாமையினால் நமக்கு வந்து சேர்றது துக்கம்தான். நிச்சயமா நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை, நான் கீழ்ப்படிய மாட்டேன், நிச்சயமா அந்த காரியத்தை செய்ய மாட்டேங்கிற ஒரு மனநிலை, இனி அந்த மனுஷனை எனக்கு பிடிக்காது, இப்படி ஒரு மனநிலை தான் இருக்கும். அதனாலதான் தேவனுடைய வார்த்தை நமக்கு தரப்பட்டிருக்கு. நம்மை சுற்றி அது ஒரு அரண் போல நம்மளை பாதுகாக்குது. ஆண்டவருடைய வார்த்தையில நிலைச்சு நாம இருந்தோம்னா நம்மளை அது பாதுகாக்கும். அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த கீழ்ப்படிதனால நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். சரியா சொன்னீங்க. அந்த வார்த்தை நம்மள ஆண்டவரோட இணைச்சிருக்குது. ஆண்டவர் நமக்கு இப்படி புனிதமான எல்லைகளை கொடுத்திருக்காரு. அதை நம்ம தாண்டும் பொழுது நீங்களே உங்களுக்கு பிரச்சனைகளை வர வச்சுக்கிறீங்க. ஆனா அந்த எல்லைகளுக்குள்ள ஆண்டவரோட வார்த்தைகளை கீழ்ப்படிஞ்சு நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கறாருன்னு தான் நாம கண்டிப்பா சொல்லியாகணும். நாம சோகமா இருக்கும் பொழுதோ அல்லது விரக்தியில மூழ்கி இருக்கும் பொழுதோ தவறான முடிவுகள் எடுக்க நமக்கு ஏற்படலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நான் உன்னை என்னுடைய வார்த்தைகள்ல நிலைத்திருக்க சொல்றேன், என்னுடைய பாதுகாப்புல இரு. அப்படி நீங்க இருக்கும்போது அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வாழ்க்கையையும் கொடுக்குது. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படுறதுக்கு அதுதான் ஆதாரமா இருக்கு. தேன் எப்படி சுவையா இருக்குமோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் சுவையா மாறிடும். அதே மாதிரி ஆண்டவருடைய வார்த்தைகள் இரண்டு பக்கமும் கருக்குள்ள பட்டயங்கள் போல நம்மளுடைய எல்லா எதிரிகளுக்குள்ள ஊடுருவி பாயும். ஆண்டவர் அமைச்சிருக்கிற அந்த பாதுகாப்பு வலயத்துக்குள்ள உறுதியா நம்ம வாழ மட்டும் அது உதவி செய்யறது கிடையாது. அதுக்கும் மேல நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படுற எந்த ஒரு விரக்தியான சூழ்நிலையில இருந்தும் விடுபட்டு வெளியே வர்றதுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் அதெல்லாம் நடக்கும். அப்ப நமக்கு பல வெற்றிகள் கிடைக்கும். ஒரு அருமையான வெளிப்பாடா இருந்தது. எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கும் தான் கீழ்ப்படுகிறதுனால நமக்கு கிடைக்க போற இன்னொரு அருமையான பரிசு என்னன்னா, அது ஆண்டவரை பத்தின வெளிப்பாடுகளை நமக்குள்ள கொடுக்குது. அநேகர் சொல்லலாம், ஆண்டவர் ஏன் நமக்கு வெளிப்பாடுகளை தரல, ஏன் நமக்கு வெளிப்பாடுகள் வரமாட்டேங்குதுன்னு. அப்ப நாம உட்காந்து யோசிக்கணும், ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல கீழ்ப்படியாம இருந்தேன்னு. சரி, இப்போ நாம இத பத்தின ஒரு வேதாகம வசனத்தை பார்க்கலாம். அதாவது ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துற மாதிரியான வசனம் அது. சொல்லுங்க. அது யோவான்
14:21 அதை வாசிக்கிறீங்களா? என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனிடம் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இது அருமையான வசனம். ஆமா, ஆண்டவருடைய கட்டளைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் நம் மீது அன்பாக இருக்கிறார். நாம அவரை நேசிக்கிறோம்னு நினைக்கிறார். ஆமா, நீங்க ஒருவரால நேசிக்கப்படும் பொழுது நீங்க என்ன உணர்வீங்க? நம்மள ஒருத்தர் நேசிக்கிறார்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு கைமாறா அவருக்கு நம்ம என்ன செய்வோம்னு கேக்குறாரு. நாம அவங்களுக்கு நன்றியுள்ளவங்களா, நாம திரும்பவும் அவங்கள நேசிப்போம். ஆமா, அவங்களை ஆசீர்வதிப்போம். அவங்களை ஆசீர்வதிப்போம். அவரை நேசிக்கிறோன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்ச அவர் நம்மையும் நேசிப்பார். அதோட இயேசு என்ன பண்றாரு, அவர் தம்மையே வெளிப்படுத்துகிறார். எனக்கு இந்த வசனம் இதத்தான் அதிகமா உணர்ந்தது. தம்மையே அவர் வெளிப்படுத்துகிறார். ஆமா, அப்போ நாம ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது தேவனை குறித்து இன்னும் அதிகமான வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்கும். இதிலிருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால நாம் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அது அந்த இடத்தை பிரகாசிக்கிற ஒரு ஒளியாக தான் இருக்கு. அப்படியான ஒரு ஒளியில தான் ஆண்டவர் தம்மையே நமக்காக வெளிப்படுத்துறாரு. இப்படி தான் கீழ்ப்படிதல் நம்மளை தயாரிக்குது. அப்படிதான் நமக்குள்ள ஒரு சூழலை உருவாக்குது, நம்மளையும் ஆவியானவரையும் குறித்து. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவரோட குரலை கேட்கலாம், நாம் ஆண்டவரை பார்க்கலாம். இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை தான் கீழ்ப்படிதல்ங்கிறது நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. சரி, இந்த குறிப்பை குறித்து நாம் இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாரும் அடுத்த வாரமும் எங்களோட இணைஞ்சிருக்க தயாராக இருக்கீங்களா? நிச்சயமா. அதனால அடுத்த வாரமும் நாம இதே மாதிரியான ஒரு கப் டீயோட தொடர்ந்து இந்த விஷயத்தை குறித்து பேசி நாம அதை நிறைவு செய்வோம். என்ன சொல்றீங்க? இந்த நிகழ்ச்சிய நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்தாச்சு. மறுபடியும் அடுத்த வாரம் இதே மாதிரி உங்க எல்லாரையும் இதே நிகழ்ச்சியில சந்திக்கிறதுக்கு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த வாரமும் இதே தலைப்பை குறித்து தொடர்ந்து நாம பேச போறோம், அதாவது கீழ்ப்படிதலை குறித்து. சரி, இந்த மாதிரி கீழ்ப்படிதலை குறித்தோ அல்லது கீழ்ப்படியாமையை குறித்தோ உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தனிப்பட்ட அனுபவம் இருந்தா தயவு செஞ்சு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்க டிவி திரையில கீழே ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த முகவரிய பாருங்க. அந்த முகவரிக்கு உங்க கடிதங்களை எழுதி அனுப்புங்க. உங்க கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கங்க. நீங்களும் பிரகாசித்து ஜொலிக்கும் பெண்களா மாறிக்கிட்டு வரீங்கிற தகவலை நாங்களும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்படுறோம். ஏற்கனவே நீங்க ஆண்டவருக்குள்ள பிரகாசித்து ஜொலிக்கும் பெண்களா இருந்தா உங்களோடு நாங்க இணைய விரும்புறோம். உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. சரி, நம்ம எல்லாரும் நம்ம தலைய தாழ்த்தி ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கும் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தையாலும் அதன் வெளிப்பாட்டாலும் எங்களை நிரப்பி இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய கரங்கள் எல்லா பெண்கள் மீதும் நீண்டு வர வேண்டுமாய். இந்த வேளையில் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை பற்றி தெரிந்து கொள்ள நீரே அவர்களை அழைத்திருக்கிறீர். கீழ்ப்படிதலின் வெளிப்பாடும் அதனால் ஏற்படும் நன்மைகளையும் அவர்கள் முழுவதுமாக வாழ்வில் சுவைப்பார்களாக. இதில் அநேகம் பெண்கள் சாதாரண காரியங்களை விட்டு அநேகம் பெரிய காரியங்களை செய்யும்படி கேட்கப்படுவார்கள். அது அவர்களுக்கு ஆபத்தானதாக கூட இருக்கலாம், ஆனால் அது அநேகருக்கு ரட்சிப்பாக கூட மாறலாம். அது அநேகரை குணப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில் பல எதிர்ப்புகள் வரலாம். உம்முடைய அக்கினியால் இன்றே நீர் அவர்களை அபிஷேகியும். ஆண்டவர் மீது தீராத அன்பு வரும்படிக்கு அவர்களை அபிஷேகிப்பீராக. கீழ்ப்படிதல் என்பது அவர்களுக்கு கடினமாக இருக்கக்கூடாது. அதில் இருக்கும் சந்தோஷத்தை அவர்கள் உணர்வார்களாக. உம்மையே நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்துவீராக. இந்த அன்பான பெண்களையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் அவர்களோடு அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் அவர்களுடைய கணவர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியுங்கள். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமீன், ஆமீன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.